வெல்கம் டு சேனல் செவன் தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு காதல் சின்னத்துக்கு தான் வந்துடும். ஒரு காதலோட சின்னத்தை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பொதுவாக வந்து காதலோட சின்னம் அப்படின்னா எல்லாருக்குமே மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டின அந்த தாஜ்மஹாலை தான் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அதே மாதிரி ஏழைகளின் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு காதல் சின்னத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஏழைகளின் தாஜ்மஹால் அப்படின்ட்டு, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா, மானாமதுரையிலேருந்து அதிகரை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போகிற வழியிலே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நம்ம அந்த செருப்பெல்லாம் கழட்டிட்டோம், ஏன்னா அதை அந்த காதல் சின்னம் வந்து தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளும் செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் போயிட்டுருக்கோம். இதை வந்து இது ஏழைகளின் தாஜ்மஹால்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு காதல் கதை இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச்சல தொழிலாக கொண்ட ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் காதலிச்சுட்டு வராங்க. அவங்க வீட்டில் வந்து பலத்த எதிர்ப்பு, கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த எதிர்ப்பை மீறி ரொம்ப போராடுறாங்க, ஆனாலும் அவங்களுக்கான அந்த காதல் வந்து ஜெயிக்கவே இல்லை. அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல அப்படியே கல்லாறிக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துக்கான ஒரு கதையாக இந்த பகுதி மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இரண்டு கற்கள் தான், இந்த கல் ஆண்கள், இது வந்து பெண்கள். இவங்க அப்படியே வந்து சிலையாக மாறிட்டாங்க, அப்படியே இருக்கா. இங்கே வந்து நிறையா பேர் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. இவங்களை வந்து தெய்வமாக நினச்சி வழிபட்டுட்டு போகிறாங்க. இவங்க விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க, மாலையெல்லாம் போட்டு வழிபட்டுட்டு போகிறாங்க. காதல் சின்னம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது காதலர்கள் வராமையா, இந்த இடத்துக்கு காதலர்கள் வந்து வணங்கிட்டு போய் வேண்டிட்டு போனாங்கன்னா அந்த காதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. காதலித்து அந்த காதல் நிறைவேறின ஆட்களும் நிறையா பேர் இங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. அவங்க வழிபட்டுட்டு போனது தான் இந்த விளக்குகள், இந்த மாலைகள் எல்லாம் போட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கிராமத்துக்கே வந்து ஒரு தெய்வமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம், எல்லையிலே இருக்காங்க. இதைத்தான் நம்ம சொன்னோம் ஏழைகளின் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காதல் சின்னம் வந்து நம்மளுக்கு வந்து தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி மக்கள் வந்து இதை வந்து ஏழைகளின் தாஜ்மஹால் அப்படின்னாங்க. நாங்கள் இந்த பகுதியில் வரப்போ நாங்கள் கேட்டோம், இப்படி ஒரு இடம் இங்கே இருக்குது அப்படின்னாங்க. சரி, இதை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையிலே காதலிச்சிங்கன்னா இந்த பகுதிக்கு நிறைய காதலர்கள் வந்து உண்மையிலே காதலிக்கிறவங்க இந்த பகுதியில் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க, தன்னோட காதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காதல் நிறைவேறினவங்களும் இந்த பகுதியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே உண்மையிலே காதல் பண்ணுறவங்க மட்டும் வந்து செஞ்சால் மட்டும்தான். நீங்கள் டைம் பாஸுக்கு பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களை சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்றாங்க. இவங்க வந்து தெய்வமாக இருந்து உங்கள் காதலை சேர்த்து வச்சுருவாங்க, அப்புறம் நீங்கள் கழட்டியே விட முடியாது. அதனால் உண்மையிலே நீங்கள் காதல் பண்ணுறவங்களாக இருந்தால் இங்கே வந்து வேண்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக உங்கள் காதல் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் இந்த இடத்த நம்ம பதிவு பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.